மனம் திறந்து பேசுகிறேன். எண் 38. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன், நான் ராபர்ட் சைமன். பிலிப்பு சபைக்கு பவுல் சிறைச்சாலையிலிருந்து நிருபத்தை எழுதும்போது 4:13 சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவர் சொல்வது, பிரியமானவர்களே, அப்போஸ்டலிக் பைபிள் பாலிக்ளாட் என்ற மொழிபெயர்ப்பில் I am strong for all things என்று இருக்கிறது. Contemporary English version, strength to face anything. எல்லாவற்றையும் செய்ய நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், எதை வேண்டுமானாலும் ஃபேஸ் பண்ண எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, பலன் இருக்கிறது. ஆனால் எழுத்தின்படி அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ ஹவ் ஃபோர்ஸ், எனக்கு சக்தி இருக்குது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று அவர் சொல்லும்போது, இன் கிரைஸ்ட் ஹூ இஸ் எம்பவரிங் மீ, என்னை மேம்படுத்துகிற, என்னை சக்தி ஊட்டுகிற கிறிஸ்துவினாலே, என்னை மேம்படுத்துகிற, என்னை சக்தி ஊட்டுகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எந்த சூழ்நிலையும் சந்திப்பதற்கு எனக்கு சக்தி இருக்கு, பலன் இருக்கு என்று சொல்லுகிறார். அப்படியானா அது என்ன சூழ்நிலை, எதை செய்கிறதுக்கு அவருக்கு பலன் இருக்கு? ஒருவேளை ஒரு பெரிய மலையை பேர்த்து கொண்டு போய் ஒரு சமுத்திரத்தில் தூக்கி போட அவருக்கு பலன் இருக்கா? இல்லைன்னா ஒரு சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் இயேசு என்னை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி மொண்டு எடுத்து ஒரு கிணற்றில் ஊற்ற அவருக்கு பலன் இருக்கா? இல்லை பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சக்தியை பற்றி அவர் சொல்லலை. என்ன சொல்கிறாரு, அதுக்கு முந்தின வசனத்தில், நான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றார். எந்த சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ண எனக்கு பலன் உண்டு. அதுக்கு முந்தைய வசனத்தை வாசித்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார், அவர் சொல்லுகிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். தாழ்ந்திருக்க என்று சொன்னது, அவர் சொன்னது, எனக்கு ஏழ்மைப்பட்டு குறைவுபட்டு ஏழ்மை பற்றி இருக்கவும் எனக்கு தெரியும், நல்லா செழிப்போடு வாழவும் எனக்கு தெரியும். ஒரு பெரிய பணக்கார பின்னணியைச் சேர்ந்தவர் இன்றைக்கு ஒரு சிறுமையில் இருக்கிறார். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும், அது சிறைச்சாலையானாலும் சரி, மாஸ் மேடையானாலும் சரி, தேவாலயமானாலும் சரி, எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும், திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஐ எம் டாட். யார் அவருக்கு டீச் பண்ண என்றல்ல, சூழ்நிலைகள், இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அபிஷேகம், அவர் போன பாதை. ஹி வாஸ் டாட், நான் போதிக்கப்பட்டேன். எல்லா சூழ்நிலையிலேயும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும், அதுக்காக நான் ட்ரெயின்டு, ஐ எம் ட்ரெயின்ட் ஃபார் தட். அதனால தான் அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்கிறாரு, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இதை கத்தனம் எந்த நிலையில் வைத்திருந்தாலும் அந்த நிலையில் மன ரம்யமாக இருக்க நம்ம லேர்ன் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகள் நிமித்தமாக நாம் போதிக்கப்படுகிறோம். வி ஆர் டாட், வி ஆர் ட்ரெயின்ட் அண்ட் வி ஷுட் லேர்ன். எல்லா சூழ்நிலையிலையும் நல்ல சந்தோஷமாக மன ரம்யமாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒரு எளிய ஒரு போதகர் இன்னொரு தொழிலதிபரோடு கூட ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு, ஒரு பெரிய உயர்தர ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தார். அந்த தொழிலதிபர் அவரை கூட்டிக் கொண்டு போயிருந்தார். அங்கே உணவு பரிமாறப்பட்டது. அங்கே வைக்கப்பட்ட கரண்டி, முள்கரண்டி, ஸ்பூன் அண்ட் ஃபாக்,
அதை வைத்து இந்த போதகர் மிக நேர்த்தியாய் சாப்பிட ஆரம்பித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த தொழிலதிபர் கேட்டார், இவ்வளவு அழகா ஸ்பூன் அண்ட் ஃபாக் நீங்க யூஸ் பண்றீங்களே, இது உங்களுக்கு எப்படி தெரியும் என்றார். அந்த போதகர் சிரித்து கொண்டே சொன்னார், நான் 3 வயதிலிருந்து இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு அந்த போதகர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னால ஒரு ஸ்டார் ஹோட்டல்லையும் நல்லா சாப்பிட முடியும், கையேந்தி பவன்லையும் திருப்தியாக சாப்பிட முடியும். அவருடைய வாழ்க்கை ஒரு அனுபவத்தை சொன்னார். ஒரு நாள் ஒரு ஏழை வீட்டுக்கு நான் விசிட்டிங் போயிருந்தபோது எனக்கு குளிர்பானம் கொடுத்தார்கள். அந்த வீட்டைச் சேர்ந்த ஒரு பண்டி மேய்க்கிறவர்கள். நான் உட்கார்ந்த இடத்திலே என் கால்மாட்டிலே பண்டிகள் படுத்திருந்தன. அங்கேயும் அந்த குளிர்பானத்தை நான் சந்தோஷமாக குடித்தேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வர சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குது. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா சூழ்நிலையிலையும் திருப்தியாக இருக்க முடியும், மனரம்யமாக இருக்க முடியும். அதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்ந்திருந்தாலும் சரி, தாழ்ந்திருந்தாலும் சரி, குறைவுபட்டாலும் சரி, நிறைவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் நிறைவாக இருக்கிறோம். அதான் அவர் நமக்கு கொடுக்குற பலன், ஒரு ஃபோர்ஸ், ஒரு சக்தி. எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமாக இருக்கிற அந்த சக்தியை பெற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்து தருகிறார், இவர் எங்கேருந்தும் கிடைக்காது. பிரியமானவர்களே, சிறைச்சாலையானாலும் எந்த இடமானாலும் நாம் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்கிறாரு. நாமும் வாழ்க்கையில் ஒரு எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்வோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிற அன்பின் இயேசுவே, எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் வருவதுண்டையா? பவுலுடைய வாழ்க்கையில் பலமான நாட்கள் இருந்தன. ஆண்டவரே, ஏழ்மைப்படுகிற சூழ்நிலை வந்தது ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே திருப்தியாக இருக்க ஆண்டவரே அவர் கற்றுக்கொண்டார் ஐயா. அவர் போதிக்கப்பட்டார். அவருக்கு அடுத்த எல்லா டீச்சிங்ஸையும் அவர் லேர்னிங்காக மாற்றிக்கொண்டார் ஆண்டவர். உங்களுடைய பிள்ளைகளுக்காக அடிமை ஜெபிக்கிறேன். இது எந்த சூழ்நிலையில் வைத்திருந்தாலும் அந்த சூழ்நிலையில் மனரம்யமாக இருக்க ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள உதவி செய்ய நீர் பலப்படுத்துகிறீர் ஆண்டவர். இந்த பலனை எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவர். எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க, திருப்தியாக இருக்க அப்படிப்பட்ட ஒரு பலனை எங்களுக்கு கொடுக்கிறேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த எம்பவரிங்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வறுமையானாலும் செழுமையானாலும் எப்போதும் அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க அவர் நமக்கு போதிக்கிறார். நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா சூழ்நிலையிலேயும் மனரம்யமாக இருக்க அவர் நமக்கு பலன் தருகிறார். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தருக்கு சித்தமான ஒரு காணொளி காட்சியில் உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆமீன்.